நம்ம ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும் போது பார்க்கிங் எந்த பில்டிங்க்கு எவ்வளோ பார்க்கிங் வைக்கணும் ஸோ எந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ பார்க்கிங் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம எவ்வளோ பார்க்கிங் கன்சிடர் பண்ணுறது இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நமக்கு வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் பில்டிங் ரீட்டை பில்டிங் ரெண்டு விதமாக இருக்குது ஸோ ரெசிடென்ஷியல் அப்படின்றது நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம லீவ் பண்ணுறது ஸோ ரீட்டைல் பில்டிங் அப்படின்றது ஷாப்பு ஜிம்மு ஆஃபீஸ் ஏரியா இந்த மாதிரி இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ரீட்டைல் பில்டிங்னு சொல்லுவோம் ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பொறுத்தவரைலையும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பார்க்கிங் எனப் அதே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டோட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு பார்க்கிங் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ அந்த பில்டிங்கில் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை பார்க்கிங் நம்ம அல்லாக்கேட் பண்ணணும் ஓகே அதே மாதிரி ரீடெய்ல் பில்டிங்கில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பார்க்கிங் ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ விசிட்டர்ஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரையிலையும் மொத்த பார்க்கிங் எவ்வளோ இருக்கோ அதில் ஃபைவ் பர்சன்ட் விசிடர்ஸ் பார்க்கிங் நம்ம அலோகேட் பண்ணணும் அதே மாதிரி அசசபிள் பார்க்கிங் வந்து இப்போ நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற ஏரியாவில் அசசபிள் பார்க்கிங் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி அதிகமான பீப்புள் இருக்கிற இடத்துல அசசபிள் பார்க்கிங் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெக்கார்ட் பார்க்கிங்கில் த்ரீ ஓகே ஸோ பார்க்கிங் டிசைன் பண்ணும்போது இந்த டீல் டீட்டெயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா share பண்ணுங்கள் Thanks for watching